இனிய சிநேகர்களுக்கு இனிய வைக்குரலின் வணக்கம். நான் செல்வா. நண்பர்களே, இந்த பதிவில் நாம் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நம்மளுடைய வீடியோ பதிவுகளை யூடியூப்பில் போடும்பொழுது அதோட லிங்கை எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் பகிர்றோம். கரெக்டுங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி அதை பார்க்கணுன்றதுக்காக பகிர்றோம். அது இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் நம்ம வந்து எல்லா கான்டாக்ட்ஸையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மூலமாக எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஷேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் ஏற்கனவே வந்து நோக்கியாவோட பழைய ஃபோன்லலாமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இது. ஸோ இதுக்கும் குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்? குரூப்பில் பார்த்தீங்கன்னா அட்மின் இருப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட அட்மின்கள் இருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து யார் இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அட்மின். இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கான்டாக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதில் இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு யார் யார் இருக்காங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. கரெக்டுங்களா? ஆனால் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்டாக்ட்ஸும் எல்லாருக்கும் தெரியும், யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இது ரெண்டு பேருக்கு ரெண்டுத்தையும் உள்ள வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் வந்து குரூப்பில் மெசேஜ் அனுப்பும்போது அதை வந்து அந்த குரூப்பில் இருக்க குரூப்பில் மெம்பர்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுவாங்க. பட் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்க எல்லார்ட்டையும் உங்கள் நம்பர் அவங்க மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகாது. கரெக்டுங்களா? நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னா உங்களோட நம்பரும் அவங்ககிட்ட இருக்கணும், கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில். அப்போ தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை அவங்க பார்க்க முடியும். இல்லைனா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் மெசேஜ் நீங்கள் அனுப்பினாலும் புண்ணியம் கிடையாது, பயன் இல்லை. ஆனால் குரூப்பில் வந்து இது வேறு கேஸ். குரூப்பில் வந்து உங்கள் நம்பர் இருக்கோ இல்லையோ அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த மெசேஜை எல்லோரும் பார்க்கலாம். சரியா? அப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மொபைலில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் வெப் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது இல்லையா? வெப் வாட்ஸ்அப் வந்து டெஸ்க்டாப்பில் பிசியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வெப்சைட்டில் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே மொபைலில் க்ரியேட் பண்ண ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை நான் போகிறேன், இது உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து ஈஸியாக வந்து மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்கு, தனித்தனி மெசேஜை ஃபில் பண்ணி எது இதெல்லாம் யார் இருக்கு அனுப்பலான்றது அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. தமிழ் நான் தோஹா. தமிழ் நான் தோஹா அப்படின்னு பார்த்து நான் வந்து தோஹாவில் இருக்கேன். தமிழ் நான் தோஹானா தோஹாவில் இல்லாத தமிழ் நண்பர்களுக்காக ஒரு குரூப்பு. அடுத்த குரூப்பு நான் தமிழ். நான் தமிழ் அப்படின்னா தமிழ் மொழியை சேர்ந்த நண்பர்கள் அல்லாத மற்ற மொழியை சேர்ந்த நண்பர்களுக்காக ஒரு குரூப்பு, ஒரு லிஸ்ட்டு. அடுத்து தமிழ் தோஹா. தோஹாவில் இருக்கிற என்னுடைய தமிழ் நண்பர்களாக ஒரு லிஸ்ட்டு. இப்போது நியூ லிஸ்ட்டுன்றது கீழே இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணால் நியூ லிஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்து நம்பர்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி ஒரு புதிய லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் காமிக்கிறேன், இந்த லிஸ்ட்லாம் பாருங்கள். இந்த வீடியோலாம் நான் வந்து அனுப்பிட்டே இருக்கேன். இதில் வந்து இதில் இருக்கிற எல்லாருக்கும் போகுது. என்ன ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் கான்டாக்ட் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறது இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அனுப்ப முடியும். சரி நண்பர்களே, மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.